பிரான்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் மூலமா கமாடிட்டி வர்த்தகம் பற்றிய பல தகவல்களை வந்து நம்ம தமிழ் மொழியில தினமும் வந்து வீடியோக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை பற்றி தான் நாங்கள் நம்ம லைவ்ல வந்து டிஸ்கஸ் நம்ம பண்ண போகிறோம் அதாவது இது வந்து ஒன் ஆஃப் த ஆன்லைன் லைவ் கிளாஸ் இது ஸோ இந்த லைவ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து இமிடியேட்டாக நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன் ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் பொறுமையாக வந்து யூடியூப்பில் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதாவது நஷ்டம் ஏற்படாம தினமும் வந்து லாபம் எடுக்க சிறந்த வழிமுறை என்ன அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஓகே சோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய லெவல்ஸ் நம்மளுடைய மார்க்கெட் அப்டேட்ஸ் லைவ் மார்க்கெட் சப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெலிகிராம்ல வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மார்க்கெட்ல வந்து எயன் பண்றதுக்கான கான்பிடென்ட் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ ஒன்ஸ் அகேன் வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கா லைவ்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து என்னுடைய வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கா அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருங்க சரிங்களா சோ உண்மையிலேயே மார்க்கெட்ல வந்து எப்படியெல்லாம் நம்மளால வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னா நிறைய பேர் வந்து தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை கமாடி மார்க்கெட் அப்படின்றத இன்னொன்னு ஒன்னு இருக்கு ஸோ அதை வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியல சோ அதை தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம யூடியூப் சேனலில் வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம வெளிப்படையாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஓகே வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கா ரொம்ப நன்றி லைவ்ல வந்து கமெண்ட் பண்ற நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேல வந்து ஒரு வீடியோ ஒன்று அப்டேட் நான் பண்ணியிருந்தேன் அதாவது லாபம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் வந்து என்ன ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் செகண்ட் டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து நம்ம என்ன ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாட்களில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு வீடியோ அப்டேட் நான் பண்ணியிருந்தேன் சோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு வீடியோவா அப்படின்னு நான் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம யூடியூப்ல வந்து சும்மா வீடியோஸ் அப்டேட் பண்ணுறோம் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னா யூடியூப்ல மட்டும் கிடையாது லைவ் மார்க்கெட்லேயும் நம்ம ப்ராப்பர் சப்போர்ட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் எக்ஸாம்பிள் ஏப்ரல் அஞ்சாம் தேதி மார்க்கெட் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி காலையில் வந்து எக்கனாசி ப்ளஸ் விவப் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடாயில் குடாயில் வந்து காலையில இருந்து நான் உங்களுக்கு வந்து செல் கால் தான் நான் கொடுத்துருந்தேன் ஸோ இங்க பாருங்க ஜஸ்ட் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் குடாயில் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறுலயே வந்து காலையில கால் கொடுத்துட்டேன் ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருந்தேன் டார்கெட் வந்து கொடுக்கல ஸோ டா ஸ்டாப்லாஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாப்லாஸ் இன்னமும் வந்து மார்க்கெட் டச் பண்ணவே இல்ல மார்க்கெட் கண்டினியூஸா வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு ஃபுல் வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு நாலாயிரத்தி முன்னூறு பிரேக் அவுட் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சேன் இப்போ பார்த்தா மார்க்கெட் நாலாயிரத்தி இருநூறு வந்து பிரேக் அவுட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து வந்துட்டு இருக்கு வந்து மேஜர் ரீசன் வந்து இருக்கு சும்மா எல்லாருமே வந்து சொல்ற மாதிரி மார்க்கெட் வந்து இங்கே ஃபாலோ ஆயிடுச்சு அங்க ஃபாலோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து டெக்னிக்கல் வைஸ் நம்ம ஸ்டெடியா மார்க்கெட்ல வந்து ட்ரெண்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா மார்க்கெட் மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன் வந்து இருக்கு இன்னைக்கு ஸோ ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபக் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து வைரஸ் உடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு குடாயிலுடைய யூசேஜ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அப்டேட் நான் பார்த்தேன் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குடாய்கள் வந்து மேஜரா ஃபாலோ ஆகிறதுக்கான ஒரு ரீசன் பட் இதை வந்து ஆன் த ஸ்பாட்ல வந்து எல்லாம் பார்க்க முடியாது நம்ம டெக்னிக்கல் வைஸ் வந்து லோயர் லோ கான்செப்ட் நான் நீங்க சொல்லி கொடுத்துருந்தேன் அதன்படி வந்து மார்க்கெட்ல வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு ஓகே ஸோ இதான் வந்து கான்செப்ட் ஓகே நம்ம ஷார்ட்டா இன்னொரு விஷயத்த சொல்லி முடிச்சிடலாம் நஷ்டம் ஏற்படாம தினமும் வந்து லாபம் எடுக்க சிறந்த வழிமுறை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து முறையான ஒரு ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் சரிங்களா ப்ராக்டிஸ் வந்து கம்பல்சரி வந்து இருக்கணும் நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு வந்து விளையாட்டா இருக்கலாம் இல்லை எல்லாமே வந்து நீங்க கேள்விப்பட்ட விஷயமாவே இருக்கலாம் ஆனா நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள்ல தான் நம்ம வந்து பெரும்பாலான மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் முறையான பயிற்சி இருக்கணும் போதுமான கேபிட்டல் வந்து இருக்கணும் சரியான நேரத்துல வந்து வர்த்தகம் வந்து செய்யணும் தினமும் வந்து நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் அப்புறம் குறைந்த ரிஸ்க் வந்து எடுக்கணும் மார்க்கெட்ல போதும் அப்படின்ற ஒரு வந்து 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 உங்ககிட்ட இருக்கணும் இது கண்டிப்பா இந்த விஷயங்கள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க லாசஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சோ இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் மார்க்கெட்டே சோ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சுறேங்க சரிங்களா இங்க பாருங்க முறையான பயிற்சி இருக்கணும் போதுமான முதலீடு இருக்கணும் சரியான நேரத்துல வந்து டைமிங் கரெக்டா இருக்கணும் தினமும் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லி ஒரு குறைந்த நஷ்டம் வந்தாவே நீங்க வந்து ட்ரேட ஸ்டாப் பண்ணணும் போதும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உங்ககிட்ட வந்து இருக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ் இது பட் இதை வந்து நம்ம வந்து அதே வந்து ஒரு பெய்டு சர்வீஸா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்னுடைய வேல்யூ என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி தெரியும் ஏன்னா நிறைய நண்பர்கள் நீங்களே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃப்ரீ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்கு வந்து ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஃப்ரீ சர்வீஸ்க்கு வந்து இல்லை சார் கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் நான் தொடர்ந்து என்னுடைய அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா என்னுடைய பர்ஃபாமன்ஸ் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மேபி ஸ்ட்ரகிள் ஆகலாம் நான் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா இன்னைக்கு கொடுத்த மோஸ்ட்லி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாமே ப்ராஃபிட் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் பட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்த கால்ஸ் ஏன்னா என்ஜி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வாட்ஸ்அப்ல வந்து கால் கொடுத்துருக்குறேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபோர் கால்ஸ் கொடுத்துருக்குற ஃபோர் கால்ஸ்மே என்ஜி செல் கால் தான் நான் கொடுத்தேன் ஏன்னா அக்யூரேட்டாக தெரியும் இன்னைக்கு வந்து என்ஜி செல் ட்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இந்த மாதிரி அதாவது நான் என்ன சொல்லியிருக்கிறோம் முறையான பயிற்சி இருக்கணும் முறையான பயிற்சி அப்படின்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் போதுமான கேபிட்டல் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரத்துல ஒரு லட்சம் வரைக்கும் கேபிட்டல் தேவைப்படுது இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் மார்க்கெட் மூமெண்ட்ஸ் ஸோ நேச்சர் ஆஃப் ரியாலிட்டியே இதுதான் பட் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டேன் ஆல்ரெடி வந்து ஒன் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டேன் அதை தான் வந்து எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்களோ அது வந்து உங்களுடைய ஆஹ் நீங்க எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்தது அதுக்கப்புறம் சரியான நேரத்துல வர்த்தகம் செய்யணும் சரியான நேரம் அப்படின்றது என்னன்னா இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா சில்வர் மைக் வந்து செல் கால் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் வந்து செல் கால் கொடுத்திருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி வரைக்கும் வேற எந்த காலுமே நான் கொடுக்கல ஏன் நான் வந்து ஒரு மணி வரையும் மார்க்கெட்ல வந்து கால்ஸ் வந்து நான் கொடுக்கல அப்படின்னா டைமிங் வந்து நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி சைக்காலஜிக்கலா நான் ஸ்டடியா இருக்கணும் நான் கெஸ்ட் பண்றது கரெக்டா இருக்கணும் சோ மார்க்கெட் எனக்கு ஃபேவரா வந்து இங்கே எல்லாமே வந்து நடந்தா மட்டும்தான் என்னால வந்து டைமிங் கரெக்டா என்ட்ரி எடுக்க முடியும் நீங்க கால் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்னால கால் கொடுக்க முடியாது எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனா மட்டும்தான் நான் கால் கொடுப்பேன் நீங்க உங்களுக்கு வேணும் உங்களுக்கு கால்ஸ் கொடுக்கணும்னு நம்பி நான் கொடுத்தேன்னா கண்டிப்பா எனக்கு அந்த கால் லாசஸ் தான் வந்து கொடுக்கும் ஸோ அதனால சரியான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரியான நேரத்தில் வர்த்தகம் செய்தல்னா மார்னிங்கா ஈவினிங்கா ஆஃப்டர்நூன் கேட்கக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ட்ரெண்டுக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றதான் மீனிங் இது டெய்லி பேசிஸ்ல ஏதாவது ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன் நானே அது எத்தனை பேர் நீங்க பாத்தீங்கன்னு தெரியல பட் எக்கனாசி பிளஸ் பிஎப் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அதை போய் பாருங்க அது வந்து எம்டி ஃபோரே கிடையாது ஆக்சுவலா சோ அண்ட் வெப்ல போய் எப்படி லேர்ன் பண்றது அப்படி பத்தி நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் டெய்லி ஒரு குறைஞ்ச நஷ்டம் வருதா ஓகே இப்போ நீங்க எக்ஸாம்பிள் வந்து டெய்லி வந்து ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஏர்ன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் லாஸ் ஆகுதுன்னா அன்னைக்கு என்ன பண்ணுறது ஓவர் ட்ரேட் பண்ணி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்ன்றது நாலாயிரம் அஞ்சாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம்லாம் எல்லாம் ட்ரேட் வந்து லாஸ் பண்ணிடுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு குறிப்பிட்ட லாஸ் வருது அன்னைக்கு ட்ரேட ஸ்டாப் பண்ணணும் கட்டாயம் கிடையாது சரிங்களா தான் இந்த இது வந்து வர இந்த லாஸ்ட் பாயிண்ட் இது வரைக்கும் யாருக்குமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிடைச்சதே கிடையாது எனக்கும் கிடைச்சதே கிடையாது போதும் அப்படின்ற இந்த மனம் சோ இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியாது மனிதனுடைய இயல்பே அதுதான் சோ நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் போதும் அப்படின்னு வந்து நம்ம பண்ண மாட்டோம் ஒரு சில நண்பர்லாம் சொல்லுவாங்க காலையில வந்து நான் ப்ராஃபிட்ல இருக்கேன் சார் ஈவினிங்ல நான் லாஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ரீசன்னா இதுதான் ரீசன் பட் இதை வந்து நேச்சர் சொல்லி கொடுத்துட்டேன் நான் ஆனா இதை லைஃப்ல அதாவது ரியாலிட்டியா வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் ஸோ இந்த போதும் அப்படின்ற மனம் இருக்கு பார்த்தீங்களா இதை வச்சுதான் நிறைய பேர் வந்து உங்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா ஷோர் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் கால்ஸ் இது மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் எல்லாமே சொல்லி நம்மளை வந்து ஏமாத்துறதே வந்து இங்கதான் தான் சில பேர் வந்து இந்த ரோபோட் ட்ரேடிங்ல வந்து ஏமாத்துறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஷோ ஷாட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க ஒரு நண்பரெல்லாம் என்ன கேப்பாங்க சார் குடாய்களுக்கு மட்டும் ப்ராஃபிட் வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் கொடுங்கன்னு வாங்க சோ இதெல்லாம் வீடியோல நீங்களே போயிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி அப்டேட் பண்ணுங்க மோஸ்ட்லி நீங்க சர்ச் பண்றதுல செவன்டி பர்சன்ட் பெய்டு சர்வீஸா தான் வரும் பெய்டு வீடியோஸா தான் வந்து வரும் ஏன்னா இதுதான் வந்து ரியாலிட்டி நான் எப்பவுமே ரியாலிட்டி தான் சொல்லி கொடுப்பேன் நானு ரியாலிட்டி மட்டும் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல லைஃப் டைம் அதாவது லைவ் நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் சில ப்ராஃபிட் எடுத்தாலே கரெக்டா சொல்லிடுறேன் லாஸ் ஆனாலே நான் சொல்லிடுறேன் ஏன்னா இங்க வந்து ப்ராஃபிட் லாஸ் லாஸ் வந்து நிரந்தரம் கிடையாது ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு நிரந்தரம் பட் நாம தான் வந்து ஸ்டடியா இருக்கணும் சைக்காலஜிக்கலா நம்ம வந்து ஸ்டடியா இருக்கணும் அப்பப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் நான் கொடுத்துருந்தேன் பாருங்க சில பேர் வந்து சொன்னாங்க சரி என்ஜில வந்து இன்னைக்கு சாரி டெலிகிராம்ல வந்து ஏன் இன்னைக்கு கால்ஸ் அதிகமா கொடுத்தீங்க அப்படி அதாவது டெலிகிராமில் இருக்கிறவங்களுக்கு கால்ஸ் கொடுக்க கூடாதுன்ற மைண்ட் செட்டெல்லாம் எனக்கு கிடையாது அதிகமா வாட்ஸ்அப்லேயே கால் கொடுத்தேன்னா மெசேஜ் வந்து ரீச் ஆகாது அதனாலதான் டெலிகிராம்லயே சில கால்ஸ் நான் கொடுத்துருந்தேன் ஒன்றும் இல்லை நான் சொல்லக்கூடிய லெவல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் இங்க பாருங்க குராயில் எக்ஸ்பெக்டிங் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ல நாலாயிரத்தி முன்னூறு வந்து இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் நான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா குடாயில் எங்க திரும்பி நடந்துருந்தது நாலாயிரத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பதுல வந்து ட்ரேட் நடந்துட்டு இருந்தது சோ இந்த இடத்துல வந்து ட்ரேட் நடந்துட்டு இருந்தது நான் கமெண்ட் பண்ணிட்டு போய் பாக்குறேன் நாலாயிரத்தி முன்னூத்தி அஞ்சு வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் போய் பாக்குறேன் நாலாயிரத்தி முன்னூத்தால கிராஸ் பண்ணிட்டு நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுல ட்ரேட் நடந்துட்டு இருக்கு ஸோ நான் சொல்லக்கூடிய அந்த லைவ் மார்க்கெட் லெவல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே நீங்க ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்ல வந்து வந்துருவீங்க சரிங்களா ஸோ மார்க்கெட்ல வந்து கண்டிப்பா வந்து லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா சிறந்த வழிமுறை பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இதுதான் ஃபேன்ஸ் வேற ஒண்ணுமே இல்லை பட் இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு சரிங்களா இங்க வந்து நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இங்க வந்து நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரியல் டைம் மார்க்கெட்ல நம்ம அப்ளை பண்றதுதான் சரிங்களா ரியல் டைம் மார்க்கெட்ல நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது போது மன என்ன சொல்றது மன வேறுபாடுகள் மன அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சோ இது எல்லாமே நம்ம முறையா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம சைக்காலஜியா ஸ்டடியா இருக்கணும் இதுதான் வந்து விஷயம் உடனே ஒரு சிலர் நினைச்சிருப்பீங்க ஏன்னா இது சைக்காலஜி பத்தி நீ மென்ஷன் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜின்றது எல்லாமே சேர்த்துதான் சைக்காலஜி அப்படின்றதான் மீனிங் இதுல ஸோ எல்லாமே டிஃபால்ட்டா நான் உங்களுக்கு வந்து வெளிப்படையாத ஓப்பன் டாக் என்கிட்ட வந்து ஒளிவு முறைகளாக எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு என்னுடைய லெவல்ஸை ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டை லேர்ன் பண்ணியிருப்பீங்க நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதே மாதிரி வந்து நிறைய சில பேர் ஒரு நல்ல ப்ராஃபிட்டையும் மேபி நீங்க இங்க எடுத்திருக்கலாம் சரிங்களா ஏன்னா என்ஜி நான் அண்ட் அகெய்ன் உங்களுக்கு நான் ரிமோமர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் எஞ்சி ஃபாலோ ஆக போகுது ஃபாலோ ஆக போகுது ஃபாலோ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதை டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விஷயம் வந்து தெரியும் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் காலையிலேயே வந்து எஞ்சி செல் கால் கொடுத்துருந்தேன் டக்குனு ஒரு கேப் டவுன் வந்து இருந்தது ஸோ இன்னைக்கு அகெயின் அண்ட் அகைன் செல் தான் திருப்பி இங்கே வந்து ஒரு புலிஷ் வர மாதிரி இருந்தது நிறைய பேர் வந்து இங்கே பை எடுக்கணுமான்னு கேட்டாங்க என்னுடைய ஸ்ட்ராட்டஜி பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷ் தான் இங்கே கேன்ஸ்டிக் பிரகாரம் வந்து இங்கே பை ட்ரெண்ட் ஆக்சுவலா ஆனால் நம்ம பை இருக்கக்கூடாது ஏன்னா மார்க்கெட் லாங் டேர்ம்ல செல்லிங்கில் இருக்கு லோ கான்செப்ட் ஒர்க்கிங்ல இருக்கு சோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி சில தவறுகளை பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து விஷயம் சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ரியல் டைம் மார்க்கெட்ல நீங்க லேர்ன் பண்றதுக்கும் சரி ஏர்ன் பண்றதுக்கும் சரி எல்லாமே வந்து நான் வந்து நான் லைவ்ல வந்து உங்களுக்கு கைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஓகே சோ சொல்ற விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுதுங்களா வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா எனிமோ டவுட்ஸ் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க வந்து அப்டேட் வந்து பண்ணலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க கரெக்டா ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு பன்னெண்டு நிமிஷத்துல நான் என்ன சொல்ல வந்தனோ அந்த விஷயத்த நான் உங்களுக்கு வந்து வெளிப்படையா நான் சொல்லி முடிச்சுட்டேன் நான் நினைக்கிறேன் ஓகே வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா சொன்ன விஷயங்கள் எல்லாமே தெளிவா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு சோ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு டே அப்படின்னு நான் வந்து சொல்லலாம் இன்னைக்கு எது எடுத்தாலும் சக்சஸ் அப்படின்ற தான் இன்னைக்கு ரொம்ப ஃபீல் ஆயிருந்தது ஓகே ஓவராலோ நான் ட்ரேட் பண்ணலை இன்னைக்கு ஆக்சுவலா ஸோ இருந்தாலும் நான் எடுத்து அதாவது தோரையமா நம்ம என்ட்ரி எடுத்தால் கூட இன்னைக்கு ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு சைக்காலஜி எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலா ஸோ இன்னைக்கு வந்து என் மார்க்கெட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னுடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு ஃபீல் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டேவாக நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் சைக்காலஜிகளாக நான் இன்னைக்கு டிஸ்டர்பா இருக்கேன் அது வேற விஷயம் சைக்காலஜி இன்னைக்கு நான் டிஸ்டர்பாக இருந்தோம் மார்க்கெட் எனக்கு ஃபேவராயிருந்துருக்கு அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு என்ஜி செல் வந்து ஹோல்டிங் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க மோஸ்ட்லி பண்ணலாம் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வந்து லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஜி வந்து மிகப்பெரிய ஒரு ஃபால் கொடுத்துருக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் டேஸ் எல்லாம் தான் இருப்பேன் இந்த மந்த்து கான்ட்ராக்ட் அப் பண்றதுக்கு ப்ரோ அதனால யாரும் பயப்படாதீங்க கண்டிப்பா மார்க்கெட் ஃபால் தான் ஆகும் ஃபால் தான் ஆகும் சொல்லிட்டு நான் நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன் சோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஃபால் கொடுத்துருக்குங்களா மோஸ்ட்லி இது இன்னும் நல்ல ஒரு ஃபால் கிடைக்கும் என்னுடைய ப்ரொடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி பண்ணணும் இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகும் போது ஓகே டெல்மி அபவுட் ஆப்ஷன் ட்ரேடிங் ஆப்ஷன் பத்தி நான் பேச விரும்பவில்லைங்க சோ வெயிட் பண்ணுங்க ஆப்ஷன்ஸ் பத்தி நான் ஒரு வீடியோ அப்டேட் நான் பண்றேன் அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைமிங் கொடுங்க சரிங்களா உங்களுக்கு கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி ஆப்ஷன்ஸை பத்தி கூடிய விரைவில் நான் அப்டேட் நான் பண்ணேன் இன்னைக்கு மார்னிங் வந்து என்எஸ்சிலேயும் வந்து பயங்கரமான ஃபால் காலையில் ஸோ அதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணல ஏன்னா நான் வந்து ஏதாவது ஒரு இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்டை புக் பண்ண எனக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் லேக்ஸ் என்னுடைய அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் எதிர்பார்க்கறேன் த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் நான் ரிட்டர்ன் எதிர்பார்க்குறேன் போதும் எனக்கு அதுவே வந்து ஒரு டீசன்ட்டான ப்ராஃபிட் அப்படின்னும் போது நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால வந்து என்ஜி என்எஸ்சில வந்து ஆப்ஷன்ஸை பத்தி நம்ம ட்ரேட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சீக்கிரமான அப்டேட் நான் சொல்றேன் சரிங்களா மொபைல் ட்ரேட் பண்ண முடியுமா தாராளமாக பண்ணலாம் சார் டெலிகிராம்ல பைசெல் பண்ணுங்கன்னு புரியற மாதிரி வந்து சொல்லுங்க சார் பிளீஸ் ஓகே வில் ட்ரை என்ஜி செல் ஹோல்டிங் பண்ணலாமா ப்ரோ தாராளமா பண்ணலாம் ப்ரோ இப்போதைக்கு என்ஜி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ஸோ இன்னும் நல்ல ஒரு ஃபால் நான் எதிர்பார்க்குறேன் இந்த மந்த்து கான்ட்ராக்டும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே பஸ்ட் வீக்கே நல்ல ஃபால் கொடுத்துருக்கு ஸோ கண்டிஸா வந்து மார்க்கெட் ஃபால் தான் ஆகும் சரிங்களா அண்ட் சார்ட் அனாலிசிஸ் எப்படி பண்றது சார்ட் அனாலிசிஸ் என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டே இருக்கீங்க திரும்ப சார்ட் அனாலிசிஸ் எப்படி பண்றதுன்னு கேக்குறீங்க சோ என்ன சொல்றது ஆஹ் கேண்டல் ஸ்டிக் ரீடிங் மெத்தட்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து சார்ட் பேட்டன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் ட்ரெண்ட் லைன்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்துதாங்க சார்ட் அனாலிசிஸ் வந்து பண்ண முடியும் நிக்கல் காப்பர் ப்ரோக்ரஸ் அமௌண்ட் பிரதர் நிக்கல் காப்பரெல்லாம் வந்து அபோவ் ஒன் லேக் மேல இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படும் ப்ரோ ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் நீங்க ட்ரேட் பண்ணணும்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வந்து அக்கவுண்ட்ல ஹோல்ட் பண்ற மாதிரி வந்து பாத்துக்கணும் நீங்க டுடே டோட்டல் மார்க்கெட் நெகட்டிவ் அன்எக்பெக்டட் ப்ரோ இல்ல அன்எக்பெக்டட் அப்படின்றது இன்னைக்கு இது ஏன்னா ஓரளவுக்கு ஓகே எத்துக்கலாம் பட் ஆனா மார்க்கெட் வந்து நம்ம லைவ் நல்லா சொல்றீங்களா எப்பவுமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த அரை மணி நேரத்துல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அடுத்த தேர்ட்டி மினிட்ஸ் வந்து மார்க்கெட் என்னுடைய கண்ட்ரோல்ல வந்து இருக்கும் அந்த தேர்ட்டி மினிட்ஸ்ல வந்து மார்க்கெட் எனக்கு ஃபேவரா வந்ததுன்னா அதுக்கு அடுத்த தேர்ட்டி மினிட்ஸ் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் மார்க்கெட் இருக்கும் சப்போஸ் மார்க்கெட் எங்கேயாவது ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா நான் வெளியே வந்துருவேன் இதுதான் வந்து ரியல் ரியல் டைம் மார்க்கெட் வந்து நம்ம அனலைசிஸ் பண்றது தான் நம்ம ப்ரீட் பண்ணணும் சோ இன்னைக்கு யாராவது எதிர்பார்த்தோமா மார்க்கெட் இவ்வளவு பெரிய ஃபாலோ ஆகும் குடாயில் வந்து கண்டிஷா இவ்வளவு பெரிய ஃபாலோ ஆகும் நம்ம எதிர்பார்த்தோமா இல்ல ஆனா லைவ்ல என்ன சொல்லிட்டு நான் கரெக்டாக மார்க்கெட் வந்து செல்லிங்ல இருக்கு செல்லிங்கில் இருக்குன்னு அவங்களுக்கு வந்து ரிமம்பர் பண்ணிட்டே இருந்தேன் ஸோ என்னுடைய டெலிகிராம்ல போய் பாருங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பக்கவா இன்னைக்கு நடந்திருக்கு எஞ்சி கிட்டத்தட்ட வந்து அதாவது டெலிகிராம் கால்ஸ் எல்லாம் சேர்த்தேன்னா இன்னைக்கு வந்து ஆறு ஏழு கால் கிட்டத்தட்ட வந்து நான் செல் கால் தான் கொடுத்துருக்குறேன் நான் எஞ்சி செல் ட்ரை பண்ணுங்க எஞ்சி இங்கிருந்து ஃபாலோ ஆக போகுது குருடாயில் கூட நான் சொல்லிகிட்டே இருந்தேன் குருடாயில் வந்து பாருங்க திருப்பி வந்து இங்கிருந்து ஃபாலோ ஆக போகுது செல் அகைன் அப்படின்னு சொல்லி குருடாயில் வந்து திரும்பவும் வந்து

வெப்சைட்ஸ்க்கும் மொபைலுக்கும் ஒன்றும் இப்போ இஷ்யூ இல்லை ப்ரோ மொபைல் ஆப் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு மொபைல் பர்டிகுலர் இப்போ மலைசில் பண்ணிங்க அப்படின்னா ஆண்ட் மொபைலில் போய் பண்ணுங்க வெப்சைட்ஸ் வந்து மொபைலுக்கு வந்து நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாது ஓகேங்களா ஆன்லைனில் சிஸ்டமில் என்ன வெப்சைட் யூஸ் பண்ணிங்களோ அதே தான் நீங்கள் அங்கேயே பார்க்குற மாதிரி இருக்கும் ஹாய் சார் டுடே சில்வரில் செல் கால் எப்படி வந்து ப்ரெடிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா சில்வரில் வந்து இன்னைக்கு மார்னிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் ஓகே ஸோ சில்வர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்னிங் வியூஸ் வந்து ஒரு ஒன் ஆர் டூ கேண்டில்ஸ்ல வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ அதனாலதான் வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா சில்வர் வந்து நான் செல்கால குடுத்திருந்தேன் ஒண்ணுமே இல்ல ஒன் ஹவர் கேண்டியல் வந்து ஃபாலோ பண்ணுங்க மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் வந்ததுன்னா அது பிரகாரம் நீங்க வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பட் இதை சொன்னா நீங்க என்ன வந்து அகேன்ஸ்டா கமெண்ட் பண்ணுவீங்க அது வந்து யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது ஒரு சிம்பிளான விஷயத்த நான் சொல்லி கொடுக்குறேன் அது வந்து ஒருத்தே கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க ஆனா அதே விஷயத்த தான் இன்னைக்கு வந்து நான் கால் கொடுத்தேன் அப்போ எப்படி நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து வந்தது ஓகேங்களா சோ மார்க்கெட் கூடவே சில்வர் மைக்கை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு இந்த ரிட்டர்ன் ஃபார்ம் இருக்க செல் அடிச்சுட்டு பண்ணுங்க மார்க்கெட் கூடவே போங்க எங்க கிரீன் மாறு அங்க எக்ஸிட் ஆயிட்டு இங்க வந்து பை அடிச்சுட்டு ஹோல்ட் பண்ணுங்க சோ மார்க்கெட் மேல போகுது ஓகே ப்ராஃபிட் எடுங்க இங்க பின்னு ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே அப்ப தேர்ட்டி இங்க பின்னு ஃபார்ம் ஆயிருக்கு அப்ப ஃபார்ம் ஆனால் என்ன பண்ணணும் எக்ஸிட் பண்ணிட்டு செல் அடிக்கணும் செல் அடிச்சுட்டு நம்ம ஹோல்டிங்ல வைக்கணும் சோ இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் இது கூடவே டிராவல் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ஃபால் வரும்போது இல்ல பெரிய புல்லிஷ் வரும்போது உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் சோ சில்வரை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அண்டு சகோ நாளைக்கு நிப்டி பேங்க் நிப்டி சாரி ப்ரோ இப்போதையும் இப்போ நான் செக் பண்ணல வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு மோஸ்ட்லி பெரிய நெகட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு ஆஃப்டர்நூனில் வந்து கிளியர் ஆயிருக்கு லைட்டாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ஜி ஓகே அண்டு டுடே செல் 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 எஸ் நிப்டி பேங்க் அண்ட் தேர் வாஸ் ஹியூஜ் ஃபால் இன் நிஃப்டி அண்ட் பில் தட் ஃபால் கண்டினியூ டுமரோ மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம் பட் நாளைக்கு மேபி இட்லேருந்து சேஞ்ச் ஆகுமான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரஸ் இஷ்யூ இன்க்ரீஸ் ஆகுது ஸோ மார்க்கெட் எல்லா கண்டிஸாக வந்து ஃபாலாக தான் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கும் அண்ட் குரூடாயில் ஜீரோவா ஒரு எஸ் குரூடாயில் வந்து லோயர் சர்க்கியூட் வந்து ஹிட் ஆயிருக்கு ஸோ என்னுடைய ஸ்கிரீனில் தெரியும் பாருங்க என்னுடைய செட்டிங்ஸ் இங்கே இருக்குது பாருங்க இதுதான் வந்து என்னுடைய ஆன்ட் டிஸ்குடைய செட்டிங் இது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி சாரி எஸ் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு ஸோ லோயர் சர்க்கியூட் வந்து ஹிட் ஆயிருக்கு ஜீரோ செல் ஜீரோ பையஸ் இருக்காங்க அப்போ செல்லஸ் தான் இங்கே வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்றத மீனிங் இது ஓகே ஸோ நிக்கல் காப்பர் ஒன் லாட் வந்து டேக்ஸ் அமௌண்ட் ப்ரோ மோஸ்ட்லி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை பொறுத்து ஐ திங்க் வந்து இப்போ எஃப் டுவெண்ட்டியில் இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதர்வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏன்னா நிக்கல் இன்னைக்கு நல்ல ரேலியாக இருந்தது பட் மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சும் நான் கால் கொடுக்கல ஏன்னா நிக்கல் மோஸ்ட்லி ஒரு ஒன் ஆஃப் ஃப்ளாக்ஸ் இருந்தால் தான் நீங்கள் ட்ரேட் வந்து பண்ண முடியும் அப்படின்றதுனால வந்து இன்னைக்கு நிக்கல் கால் அவாய்ட் பண்ணிட்டேன் நிக்கல் தாராளமாக பண்ணலாம் ஒரு ஐ திங்க் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து டேக்ஸ் ப்ரோக்கரேஜ் எல்லாமே வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து பண்ணுறதா இருந்தா மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெஸ்டா வந்து இருக்கும் சரிங்களா மோஸ்ட்லி நான் நிக்கல் சஜஷன் பண்றதுல ஏன்னா ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால ஓகே ஓகே சொன்ன விஷயம் பாயிண்ட் வந்து புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னாவே நம்ம வந்து கமாடி மார்க்கெட்டும் இருக்கு ஷேர் மார்க்கெட்டும் வந்து இருக்கு பட் கமாடிட்டில எளிமையான முறையில நம்ம வந்து வர்த்தகம் வந்து நம்ம பண்ண முடியும் பட் போதுமான முதலீடு தேவை அதே மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதுமானது ஓகே அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா லோயர் சர்க்கியூட் வந்து இட் ஆயிருக்கு எஸ் லோயர் சர்க்கியூட் ப்ரோ நவ் செகண்ட் டைம் எஸ் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு ஃபுல் ஃபிளட்ஜா வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆயிடுச்சு ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் தேங்க்ஸ் ப்ரோ ஓகே ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு எல்லாருமே வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து எடுத்துருப்பீங்க இந்த மாதிரி டைம்ல தான் இந்த அட்வைசரி கம்பெனிஸ் எல்லாருமே வந்து நம்ம ஏமாத்துவாங்க எப்படின்னா பாருங்க குடாயில் வந்து செல் கால் கொடுத்துருக்க எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்க இன்னைக்கு யாரு கண்ணை மூடிட்டு செல் அடிச்சிருந்தாலும் நல்ல ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் டார்கெட் வேண்டாம் அதாவது இப்போ நான் சொல்லியிருந்தேன் நாலாயிரத்தி முந்நூறு பிரேக் அவுட் நான் எதிர்பார்த்தா ஆனா இது வந்து ஒரு லெவல் கிராஸ் பண்ணி மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா இது வந்து ஓவர் சோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓவர் சோல்டு இதுல வந்து இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்ல வந்து ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் சோல்டுல செல் பண்ணக்கூடாது ஓவர் பாட்ல பை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும் ஸோ ஏன்னா இது வரை இது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் சோல்டு ஆர்எஸ்ஐ வந்து நீங்க இண்டிகேட்டர் ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓவர் சோல்டு வந்து இங்கே காமிக்கும் அப்ப இங்க ஓவர் சோல்டு வந்து காமிக்கும்போது என்ன மீனிங் அப்படின்னா ஓவர் சோல்டில் போயிட்டு நீங்க செல் அடிச்சீங்கன்னா மார்க்கெட் மேபி இங்க வந்து ஆகிடுச்சின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களால எதுவுமே பண்ண முடியாது லாக் ஆகிடுவீங்க அப்படியே ஸோ இந்த மாதிரி வந்து ஓவர் சோல்டு ஓவர் கான்செப்டையும் வந்து ஓவர் பாட் கான்செப்டையும் கொஞ்சம் ரிமம்பர்ல வந்து வச்சுக்கோங்க ஓகே எவ்ரி டே டு ட்ரை டு கிவ் ஓகே ஷோர் கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் ப்ரோ ஓகே வழக்கமா நிஃப்டிக்கு எவ்வளோ பாயிண்ட் எதிர்பார்க்கலாம் ஆல்சோ பேங்க் நிஃப்டி வழக்கமா வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டி வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியும் பட் நிப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப லோ வால்டேல இருந்ததுன்னா வந்து ஒரு இருபது பாயிண்ட் அந்த மாதிரி வந்து எதிர்பாருங்க சரிங்களா ஒரு இருபது இருபத்தஞ்சு பாயிண்ட் வந்து எதிர்பாருங்க பேங்க் நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதுல இருந்து நூறு பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டில வந்து எதிர்பாருங்க அதுதான் வந்து உங்களுக்கு சேஃபும் கூட சரிங்களா பட் அத ஆப்ஷன்ஸ் கால் எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து நீங்க இன்னும் கம்மியா எடுக்கலாம் தப்பில்லை ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது நிஃப்டியில் வந்து ஒரு பத்து பாயிண்ட் கூட எக்ஸிட் ஆகுங்க தப்பே கிடையாது அதில் ஓகே ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் மார்க்கெட்டில் நான் எப்போவுமே வந்து ரியல் டைம் மார்க்கெட்டில் தான் நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது ஏதாவது ஒரு செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணணும் டீசென்டான ப்ராஃபிட்டை எடுக்கணும் அப்படின்றதான் வந்து என்னுடைய கான்செப்ட் அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி வரவங்களுக்கும் நான் வந்து ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்டை வந்து எடுத்துக் கொடுக்கணும் அதே மாதிரி நீங்களும் சில விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணணும் என்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி தான் நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ டெய்லி என்னை ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் இன்னும் சில விஷயங்களை உங்களால் வந்து கிளியராக வந்து லேர்ன் பண்ண முடியும் சரிங்களா ஓகே ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் வந்து முடிஞ்சது இந்த லைவ் கிளாஸ் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க டெலிகிராமில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு வெளியே போயிடுறாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு டார்கெட்டை நோக்கி வராங்க உள்ள அதாவது இந்த குரூப்ல உள்ள வந்தோடனே பெரிய பெரிய ப்ராஃபிட் எல்லாம் வந்துடணும் எல்லாம் மார்க்கெட்டும் நம்ம வந்து ஒரே நாளில் லேர்ன் பண்ணிக்கணும்னு வராங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஓகே இவங்களும் ஏதோ குடுத்துட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க இதுதான் வந்து ரீசன் பட் சுத்தி கடைசியில நீங்க வந்து இங்கதான் வரணும் அது வந்து எனக்கும் தெரியும் ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி நான் பாத்துருக்கேன் ஆஹ் சோ ஏன்னா ஆர்வ காலத்துல சுத்திட்டு இருப்போம் ஸ்டார்டிங்ல நாம நானும் சுத்திட்டு வந்தவன் தான் சரிங்களா ஸோ ஆர்வ கலரில் சுத்துவோம் ஸ்டார்டிங்ல மார்க்கெட்ல உள்ள வந்தோடனே மார்க்கெட் எப்படி கண்ட்ரோல் பண்றது நம்ம மார்க்கெட் எப்படி நம்ம வந்து அதிகமாக ஏர்ன் பண்றது ஸோ நம்ம மார்க்கெட்ல வந்து எப்படி ஹெவியா ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுற்றிட்டு இருப்போம் எங்க சுத்தி அங்க சுத்தி கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துருவோம் ஓகே ஸோ அந்த நிலைக்கு வந்தவங்க தான் எங்கிட்ட இருக்கிறவங்க மோஸ்ட்லி சரிங்களா ஸோ இதை தான் வந்து ரியா ரியாலிட்டியாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் மார்க்கெட்ல ரியல் டைம் மார்க்கெட் நான் வந்து சும்மா மெமரி பண்ணிட்டோ இல்ல ஒவ்வொரு வீடியோஸையும் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுப்பேன் இல்லைனா பெரும்பாலும் நான் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க மாட்டேன் மார்க்கெட்ல ரியல் டைம்ல என்ன நான் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு தோணுதோ அந்த விஷயத்த அப்படியே நான் உங்களுக்கு வந்து வெளிப்படையா சொல்லிடுவேன் ஏன்னா சில பேர் எல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸை எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பாங்க இந்த மாதிரி சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க இந்த பாயிண்ட்ஸை வச்சே வந்து டைலாக் அடிச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இல்லை இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு லைவ் கிளாஸ் டைமிங் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் டைப் பண்ண பாயிண்ட்ஸ் இது ஆனா இந்த பாயிண்ட்ஸ் வந்து தான் ஆனா இந்த பாயிண்ட்ஸ் மட்டுமே நீங்க வந்து இது பண்ண முடியாது அதுக்கு வந்து என்னுடைய மார்க்கெட் சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இருக்கணும் சரிங்களா ஓகே டுடே ஒர்க் கம்பெனி அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன் ஓகே ரொம்ப நன்றி சோ எஃப்யூ பிளான் வேண்டாம் ட்ரை அவாய்ட் பண்ணுங்க கால்ஸ் ஹண்ட்ரட் வந்து அக்யூர்டா இருக்கு வண்டர்ஃபுல் ப்ரொடிக்ஷன் ஓகே ட்ரெண்ட் வந்து தெரியணும் ட்ரெண்ட் தெரிஞ்சதுன்னா ஈஸியா ட்ரேட் வந்து பண்ணலாம் உங்க பாத்தீங்களா இங்கே போயிட்டு திருப்பி ஓவர் பால் ஓவர் சோல்ல போயிட்டு நீங்கள் செல் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஃபிகல்ட் வந்து கண்டிப்பாக சம்டைம்ஸ் நடக்கும் அதனால தான் சொல்லி இப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்டே இருந்தேன் ஓவர் ஓவர் சோல்டு இது ஆக்சுவலாக ஓவர் சோல்டு இதை போயிட்டு நம்ம பை பண்ணக்கூடாது அதே மாதிரி ஓவர் பாட்டில் போயிட்டு நம்ம வந்து சாரி ஓவர் சோல்டில் போயிட்டு செல் பண்ணக்கூடாது ஓவர் பாட்டில் போயிட்டு பை பண்ணக்கூடாது கூடாது சரிங்களா ஓகே மோஸ்ட்லி இந்த வீடியோ எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ராஃபிட் எடுக்க தேவையான ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஓகே கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கலாம் பாயிண்ட்ஸ் வந்து இந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு இது உங்களுக்கு உண்மையாவே வந்து போதுமானதா இருக்கும் பட் அதே மாதிரி வந்து அதே சமயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மார்க்கெட்ல குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஒன் லேக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நான் சொன்ன வீடியோல சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பர்சன்ட் ரிட்டன் எதிர்பாருங்க அடுத்த இருபது நாளைக்கு வந்து ஒரு டூ பர்சன்ட் ரிட்டன் எதிர்பாரு அதுக்கு அடுத்த இருபது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபைவ் பர்சன்டேஜையும் ட்ரை பண்ணுங்க டூ டூ ஃபைவ் பர்சன்டேஜையும் ட்ரை பண்ணுங்க அதாவது இதை வந்து நீங்க கண்டிஸா வந்து பண்ணும்போது உங்களுக்கு நீங்க வந்து ஒரு கண்ட்ரோல்ல வந்து வந்துருவீங்க ஓகே இன்னைக்கு வந்து எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் மார்க்கெட்ல ட்ரேட் வந்து பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கணும் இன்னைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே வரும் அந்த மாதிரி வரக்கூடாது ஓகேங்களா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ட்ரேட் பண்ணலாம் மார்க்கெட் நம்மளுக்கு ஃபேவரா வந்தா இன்னும் நல்லா ட்ரேட் பண்ணலாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது மாதிரி இருக்குன்னா போதுமான ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளியே வந்துடலாம் சரிங்களா நாளைக்கு குடாயில் வந்து அப்ள வந்து வருமா அப்படின்னு கேட்குறீங்க மோஸ்ட்லி அப்ள வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தான் இதே இந்த மாதிரி டைம்ல உங்ககிட்ட வந்து ஒரு ஒன் லேக் கேபிட்டல் இருந்ததுன்னா எவ்வளோ அழகா ப்ராஃபிட் வந்து எடுத்திருப்பீங்க தெரியுமா சோ எக்ஸாம்பிள் சில பேர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க செல் அடிச்சுட்டு ட்ரைலிங் போட்டு அப்படியே விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து பல நாள் நஷ்டம் ஒரே நாளில் உங்களுக்கு ரிகவர் ஆகிருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஃபால் எக்ஸாம்பிள் இந்த லோயர் லோ கான்செப்ட்டு நீங்கள் பாருங்கள் ஒன்றுமே இல்லை ஸோ இங்கே லோயர் லோ கான்செப்ட் எப்போயுமே இந்த மாதிரி மார்க்கெட் ஹை போயிட்டு திருப்பி இங்கே ரெட் வந்துட்டு திருப்பி இங்கே கிரீன் கேண்டில் வந்துருக்கு இந்த லோ பிரேக் அவுட் ஆகுறதுனா இந்த கேண்டில் நீங்கள் செல் அடிச்சுட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட்லேயே வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஒரு லெவல் கிராஸ் பண்ணும்போது என்ட்ரி பாயிண்ட்லேயே ஸ்டாப்பில் போட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரே நாளில் வந்து நூறு பாயிண்ட் நூற்றம்பது பாயிண்ட் நீங்கள் வந்து அசால்ட்டாக எடுக்கலாம் சரிங்களா கூட இல்லை

நிமிஷம் சில்வர் மைக்குங்களா சில்வர் மைக் நான் காமின்னே சொல்லிட்டு தான் போனேன் சில்வர் மைக் வந்து செல்லிங்கில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பின் ஃபார்ம் ஆனாலே பெரும்பாலும் செல் சைடு தான் இருக்கும் பட் மிகப்பெரிய ஃபால் சொல்ல முடியாது நாளைக்கு மேபி ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுக்கும் வாய்ப்பு இருக்கு சில்வர் மைக்கை பொறுத்த வரைக்கும் அதனால வந்து லாங் டேர்ம் பொஷன் யாரும் ட்ரை பண்ணாதீங்க மேபி நீங்கள் ட்ரை பண்ணா ஐ திங்க் வந்து என்ஜி அண்டு குரூ வந்து ட்ரை பண்ணுங்க சரிங்களா பொஷன் ட்ரேட்ல வந்து செல் ட்ரை பண்ணுறதா இருந்ததுன்னா ஓகே அது வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்கில் வந்து ட்ரை பண்ணுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாளாக வந்து இன்னைக்கு இருந்தது பட் சைக்காலஜிக்கலாக நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருந்தேன் காலையிலே வாய்ஸ் மெசேஜ் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லா பண்ணுங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன் வாய்ஸ் மெசேஜில சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அங்க பாருங்கள் டெய்லி வாட்ஸ்அப்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில்வ இந்த வாய்ஸ் மெசேஜ் நான் கொடுத்துருவேன் இந்த வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கும்போது என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன மார்க்கெட் லெவல்ஸ் என்ன எல்லாமே நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இக்கனாசி பிளஸ் விவேப் இண்டிகேட்டர் வந்து நான் அப்ளை பண்றதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா அந்த வீடியோ மட்டும் போய் பாருங்க இப்ப போய் பாருங்க பார்க்காதவங்க இப்ப போய் இந்த வீடியோவை பாருங்க நான் சொன்னது எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டா இருந்திருக்கு அப்படின்றத நீங்க குடையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஷாக் ஆயிடுவீங்க ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க ஷாக் ஆயிடுவீங்க அந்த வீடியோவை போய் பாத்தீங்க அப்படின்னா சோ எக்கனாசிக்கு வந்து எப்படி நம்ம அப்ளை பண்றது ட்ரெண்ட் வந்து பைல இருக்கா செல்லுல இருக்கா ஸோ இதனால வந்து நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றதை நான் வந்து இந்த வீடியோவில் நான் தெல்ல தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பட் அதை வந்து அந்த அளவுக்கு பெருசாக யாரும் வந்து பார்க்கல பட் இப்போ போய் பாருங்க ஓகே ப்ரோ சைக்காலஜிக்கலாக ரெடியாக சஜஷன் கொடுங்க கண்டிப்பாக நான் அப்டேட் நான் பண்ணுறேன் ஒரே நிமிஷம் நான் மார்னிங் வந்து ஒரு வீடியோ அப்டேட் நான் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க நாலாயிரத்தி ஏழ்நூறுல கால் வந்து பார்த்தீங்க ஓ எக்ஸ்பைரி வரை வந்து வெயிட் பண்ணலாமா ஓ சாரி சாரி முன்ன ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் நைன் ஜீரோ ரேட்டுக்கு வந்து வெயிட் பண்ணலாமான்னு கேட்டீங்களா எனக்கு டவுட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன் அண்டு நாலாயிரத்தி எழுநூறுல வந்து கால் வந்து எடுத்திருக்கீங்களா ஓகே கால் எடுத்துருக்கீங்க சரி ஓகே ஹோல்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் ஏன்னா இந்த வீக்கில் ஸ்டார்டிங்கே இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கு மார்க்கெட் வேற அது நம்ம எடுத்த உடனே வந்து டிஷன் வந்து நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது அதனால் வந்து மேபி ஹோல்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள் வேறு ஆப்ஷன் இல்லை ஏன்னா ஆப்ஷன் தானே எடுத்துருக்கீங்க ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இப்போ என்ன கரண்ட் ப்ரைஸ் இருக்குது ஸ்ட்ரைக் அதில் அதையும் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க இல்லைனாலும் மார்க்கெட் இன்னைக்கு வந்து ரொம்ப பெஸ்டா வந்து கொடுத்துருக்கு ஓகே ஓகே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ லைவ்ல இவ்வளோ நேரம் பொறுமையா கலந்துட்டேன் நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இப்போ தேர்ட்டி த்ரீ இருக்கா ஓகே இல்லை வெயிட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் மிகப்பெரிய லாஸ்னால சொல்ற மாதிரி இல்ல ஸோ அதனால வந்து பொறுமையா ஹோல்ட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் சரிங்களா மோஸ்ட்லி நாளைக்கு ஒரு சின்ன ரெக்கவரி கிடைச்சாலும் நம்ம வந்து புக் பண்ற மாதிரி நம்ம பாத்துக்கலாம் பட் நாளைக்கு மார்க்கெட் மிகப்பெரிய கேப் டவுன் வராம இருந்ததுன்னா நீங்க ரொம்ப சேஃபா இருப்பீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி ஸோ தொடர்ந்து வீடியோஸை பார்த்துட்டு வாங்க நம்ம டெலிகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க கொடுக்கக்கூடிய லைவ் அப்டேட்டை வந்து அப்பப்போ வந்து யூ வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கங்க சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் அண்டு சார் என்ஜி செல் பண்ணி செல் பண்ணி நாளைக்கு வரைக்கும் வந்து ஹோல்ட் பண்ணலாமா

எனக்கு லைவ் அண்டு அண்ட் ப்ளஸ் உங்களுடைய ட்ரேட் உங்களுடைய மார்க்கெட் வியூ எப்படி இன்னைக்கு இருந்தது அப்படின்றத பற்றி ஒரு கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க ஃபிஃப்டி த்ரீ மெம்பர்ஸ் வந்து லைவ்ல இருக்கீங்க ரொம்ப நன்றி லைவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ஒரு தேர்ட்டி த்ரீ மெம்பர்ஸ் வந்து வீடியோஸை லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோஸை லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி ட்ரைலிங் ஸ்டாப்ளாஸ் வந்து ஹவு டு யூஸ் ப்ரோ ட்ரைலிங் ஸ்டாப்ளாஸை பற்றி நான் சீக்கிரமாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ சரிங்களா

ஸோ அதனால் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வாங்க உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து கொடுங்க ஓகே நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டினியூஸாக வந்து கொடுங்க அண்ட் ஆல்மோஸ்ட் ஓகே வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா அண்ட் ஓகே ஃபார் சப்போர்ட் எம்டிஎம் மார்க்கெட் ஸோ அதோடைய ப்ராஃபிட் வந்து அப்டேட் வந்து பண்ணுறது அண்டு அண்ட் ஓகே 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 ஸோ மச் லைவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக லைவில் வந்து கலந்துட்டேன் நம்மளுக்கு ரொம்ப நன்றி ஸோ நாளைக்கு முடிஞ்சால் மார்னிங் வந்து கூகுள் மீட்டிங் வந்து நான் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன் மார்க்கெட் ஓப்பனிங் முன்னாடியே ட்ரை பண்ணுறேன் இல்லை அப்படின்னா ஒரு டென் ஓ கிளாக் வந்து நான் மார்க்கெட் கூகுள் மீட் வந்து நான் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் குட் நைட் சி யூ டுமாரோ தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ்